சமீபத்துல ஆதம்பாக்கத்துல இருக்க ஒரு விமென்ஸ் ஹாஸ்டல்ல ஹிடன் கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத அந்த பெண்களே கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி ஹாஸ்டல்ல மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இடங்கள்ல ஹிடன் கேமராஸ் பொருத்தப்பட்டு வருது. இதையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுதான் இந்த வீடியோல பாக்க போறோம். ஃபேன்ல கேமரா பொருத்தி இருக்கா, ஸ்விட்ச் போர்டு அந்த சாக்கெட்ல இருக்கா, இல்ல ஹேங்கர்ல இருக்க ஸ்க்ரூல வச்சிருக்காங்களா, மிரர் வந்து என்ன மாதிரியான மிரர் அங்க இருக்கு, மிரருக்கு பின்னாடி ஏதாவது கேமரா இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க செக் பண்ண வேண்டியிருக்கும். ஃபேன் நடுவில் சின்னதா ஒரு இது போல்ட் மாதிரி இருக்கும் பாருங்க, அதுக்குள்ள நீங்க ஃபிட் பண்ணலாம். உங்களுடைய ஸ்விட்ச் போர்டு பாக்ஸை பிரிச்சுட்டு அதுங்க பிளக் பாயிண்ட் போடுற இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ஹீட்ல ஒரு குட்டி லைட் எரியும் பாருங்க, அதை எடுத்துட்டு நம்ம கேமராவை ஃபிட் பண்ண ஒண்ணுமே தெரியாது. ஆக்சுவலா நம்ம அதை லைட்டு வாட்டர் ஹீட்டர் எரிஞ்சிட்டு இருக்கு லைட்னு நினைச்சிட்டு இருப்போம், பட் ஆனா நம்ம கேமரா அங்க இருக்கும். இந்த ஹிடன் கேமராவை எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல உங்களுடைய போன்ல ஹிடன் கேமரா அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஒன்னு மேக்னோமீட்டர் ஸ்கேனிங், அதுக்கப்புறம் டிடெக்ட் இன்ஃப்ராரெட் கேமரா அப்படின்னு ஒன்னு இருக்கும். மேக்னோமீட்டர் ஸ்கேனிங் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பக்கத்துல என்னென்ன கேமரா இருக்கு அப்படின்றத ஈஸியா காமிச்சு கொடுத்துரும். உங்களுடைய போன்ல ஒரு அதிர்வலைகள் சத்தம் எழும், சோ இதை வச்சு உங்க பக்கத்துல கேமரா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். டிடெக்ட் இன்ஃப்ராரெட் கேமரா ஆப்ஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க ரூமை வந்து டார்க் ஆக்கிட்டு எந்த இடத்துல வந்து கேமரா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல இந்த கேமராவை கொண்டு போகும்போது அந்த கேமரால இருக்க இன்ஃப்ராரெட் லைட் வந்து உங்க கேமரால ஒயிட் கலர்ல காமிச்சு கொடுத்துரும். சோ இதை வச்சு உங்களுடைய ரூம்ல கேமரா இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுவே ட்ரையல் ரூம் போகும்போது நம்ம முன்னாடி இருக்கிற கண்ணாடியில கேமரா இருக்கா அப்படின்ற சந்தேகம் எழுந்துச்சு அப்படின்னா உங்களுடைய விரலை கொண்டு போய் அந்த மிரர்ல வைங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல கேப் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உண்மையான மிரர் தான். இரண்டு விரல்களும் ஒன்று சேர்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இதுக்கு பின்னாடி கேமரா இருக்கு அப்படின்னு சந்தேகம் உங்களுக்கு எழணும். இந்த டிவைஸ் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அவங்களால உங்களுடைய ரூமுக்குள்ளயோ நீங்க தங்கியிருக்க வீட்டுக்குள்ளயோ வந்து அவங்களால இந்த கேமராவை ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னாக்க, உங்களுடைய மெயின் சுவிட்ச் போர்டோட இந்த கனெக்ஷனை வந்து கொடுத்துருக்க, மெயின்ல வேற எங்கேயாவது கனெக்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லனா ஏதாவது ஒரு சின்ன பேட்டரி ஒன்னு செட் பண்ணி அங்க வச்சு அந்த கேமராவை கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மாதிரி சிஸ்டத்துல இவங்க நம்ம உள்ள வரோம்னு தெரிஞ்சதுனாக்க அந்த கேமரா ஆன் ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்பு வச்சிருக்காங்க. சவுண்ட் கேட்டா ஆன் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க, இல்ல லைட்ஸ் ஸ்விட்ச் ஆன் பண்ண ஆன் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய கேமராஸ் இவங்க செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுவே உங்ககிட்ட கேமரா டிடெக்டர் ஆப் இல்லாத சமயத்துல உங்களுக்கு கேமரா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னு தோணுச்சுன்னா உங்களுடைய ரூம் நல்லா டார்க் ஆக்கிட்டு ஒரு டார்ச் லைட் கொண்டு போய் ரூமை சுத்தி அடிங்க. ஏதாவது ரெட் இல்லனா கிரீன் கலர் லைட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது பின்னாடி கேமரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் விட ரொம்பவே சிம்பிளஸ்ட் வே, நீங்க ரூம்ல இருக்கும் போது யாருக்காவது போன் பண்ணும் போது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க கேமரா இருக்கா அப்படின்னு நீங்க சந்தேகப்படலாம். செல்போன் சைஸ்க்கு ஒரு கேமராவை கொடுத்தானாக்கா அது 1000 ரூபாய் தான் இருக்கும். பட் இந்த குட்டி கேமரா பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன லைட் சைஸுக்கு தான் இருக்கும், அதனோட விலை 10000 ரூபாய் இருக்கும். அதை எடுத்து அழகா எங்கேயாவது பொருத்திடுவாங்க. பொருத்திட்டு இதை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்ல நெட்ல இத பிக்சர்ஸ் லோட் பண்ணி அதுல அவங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இடன் கேமராஸ் வந்து ஒரு சில நல்ல காரியத்துக்கு பயன்பட்டாலும் தீய செயல்களுக்கு இப்ப நிறைய பயன்பட ஆரம்பிச்சிருக்கு. செல்லிங் பிளேஸ்ல வந்து யார் கொடுக்கறாங்க அப்படிங்கறத வந்து ஒரு ஆதார் கார்டோட அவங்க வாங்கிட்டாங்கன்னாக்க சோ ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் போது நமக்கு ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் வசதியா இருக்கும். நீங்க இருக்கிற இடத்துல ஹிடன் கேமரா இருக்கு அப்படின்னு நீங்க உறுதி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க செய்ய வேண்டியது இதுதான். கால் 100 வந்து இட் இஸ் பீங் மானிட்டர்டு இன் த கமிஷனர் ஆபீஸ். 100 நம்பர்ல வர எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் நீங்க 100 கூப்பிட்டதும் என்னுடைய கம்ப்ளைண்ட் நம்பர் என்னன்னு முதல்ல வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் கம்ப்ளைண்ட் டெல் த பர்சன் யார் அட்டன் பண்றாங்களோ, ஏன்னா 24 hours சர்வீஸ் இது, அதுல ஆள் எந்நேரமும் உட்காந்துட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எழுதி வாங்கிட்டே இருப்பாங்க. 10-15 minutes தே வில் ரீச் த ஸ்பாட். அங்க ஸ்பாட் ரீச் ஆனதும் நீங்க வந்து உடனே வந்து நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்கனாக்க இட் வில் பி டேக்கன் கேர் ஆஃப் பை தம். உங்கள் மட்டும் இல்ல, ஆண்கள் ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாருமே இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஹிடன் கேமரா மெத்தட்ஸை தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்.